தமிழகத்தில் கொரோனா தொற்று ரொம்பவே வேகமாக பரவிட்டு இருக்கு. இதனை கருத்தில் கொண்டு முழு ஊரடங்கு அமல்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த முழு ஊரடங்கை மக்கள் சரியாக கடைபிடிக்கிறது இல்லை, அனாவசியமாக வெளியே சுற்றுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் வெளியே சுற்றும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தமிழக டிஜிபி அண்மையில் அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில் தான் தமிழகத்தில் கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகள் நாளிலிருந்து அமலுக்கு வருது. நாளிலிருந்து காய்கறி, மளிகை, இறைச்சி கடைகள் காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மட்டும்தான் இயங்கும். அதே மாதிரி டீ கடைகளுக்கு அனுமதி கிடையாது நாளையிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காய்கறி மளிகை ஆன்லைன் விற்பனைக்கும் காலை 10 மணி வரைக்கும் மட்டும்தான் அனுமதி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பழக்கடைகள், சாலையோர கடைகளுக்கு எந்த கடைகளுக்குமே அனுமதி கிடையாது. இந்த காய்கறி மளிகை இறைச்சி கடைகளை தவிர வேறு எந்த கடையுமே ஓப்பனில் இருக்கக்கூடாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. மே 17 மாவட்டங்களுக்குள்ள பயணம் மேற்கொண்டாலும் இ பாஸ் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அத்தியாவசிய தேவையான திருமணம், இறப்பு, மருத்துவ தேவைகளுக்கு மட்டும்தான் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா பரவல் ரொம்பவே வேகமாக பரவிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல தமிழக அரசு மேலும் புது கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.